ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு பிஜி டாட்டின். இப்போ நம்ம என்ன போனால் ஸ்பைடர்மேன் நோ ஹோம்க்கு அப்புறம் எல்லாருமே மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்க்கு தான் ரொம்ப அவரோட வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, ரொம்ப ஹைப்பாகவும் இருப்பீங்க. அதோட ட்ரெயிலர் ரிலீஸாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஸ்பைடர்மேன் நோ ஹோமோட இதிலேயே பார்த்துருக்கலாம், போஸ்ட் கிரெடிட் சீன்லேயே தியேட்டர்லேயே பார்த்துருப்பீங்க. பட் இந்த முறை ஃபுல் குவாலிட்டியில் ரிலீஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த தியேட்டர்கள் கட்டுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசமும் இருக்குது. நிறைய விஷயத்தை ஆட் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயத்தை எடுத்துருக்காங்க. அதை பற்றி எல்லாத்தையுமே பார்த்துருவோம் இந்த வீடியோவில். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க இந்த வீடியோவை. வாங்க வீடியோ கொடுப்பலாம். எடுத்த உடனே ஒரு இடத்துல விளக்குனா இருக்குது, அந்த விளக்குனா அணையிற மாதிரி காமிச்சிருப்பாங்க காத்துல. சோ இதே மாதிரி ஒரு இடத்துல நம்ம ஸ்கேலட் விச்சுமே தியானம் பண்ணிட்டு இருப்பாங்க, மேபி அந்த இடமா இருக்கலாம். அது மட்டும் இல்லாம பேக்ரவுண்ட்ல நம்ம ஸ்பைடர்மேன் நோ ஹோம்ல பார்த்தோம்ல, அதே வயசு தான் வருது. அதாவது அந்த ஸ்பெல்ல போடாத, அந்த ஸ்பெல் போட்டது தப்பா போச்சு, ஃபேப்ரிக் ஆஃப் ரியாலிட்டி பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா, அந்த எல்லாமே ஒரு ஸ்பைடர்மேன் நோ ஹோம் ட்ரெய்லர்லயே பார்த்திருப்போம். அந்த இதுனா இதுல வருது. ஏன்டா இப்படி போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, வெல் ஏற்கனவே ஒரு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், பட் என்னால திருப்பி சொல்றேன். மல்டிவர்ஸ் ரூல்னு இருக்கு. அந்த ரூலை எப்படி பிரேக் பண்ணுவாங்கன்னா, டைம் டிராவல் பண்ற மாதிரியும் நடக்க போற விஷயத்த மாத்திரனாலையும் பிரேக் பண்ணுவாங்க. அந்த மல்டிவர்ஸ் ரூல நம்ம டாக்டர் செஞ்ச படி பார்த்தோம். டாக்டர் செஞ்ச ஆல்ரெடி டாக்டர் செஞ்ச ஒன்ல டைம் டிராவல் பண்ணி அந்த ரூல பிரேக் பண்ணிருப்பாரு ஒரு தடவை. அதுக்கப்புறம் என் கேம்லயும் பிரேக் பண்ணிருப்பாங்க அவெஞ்சர்ஸ் எல்லாரும் டைம் டிராவல் பண்ணி. அதுக்கப்புறம் ஸ்பைடர்மேன் நோ ஹோம்ல எல்லா வெனன்ஸையும் குணப்படுத்தி அவங்க யூனிவர்ஸ்க்கு அனுப்பி மறுபடியும் பிரேக் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி லோக்கி சீரிஸ், வாண்டா சீரிஸ் சொல்லிட்டு எல்லா சீரிஸ்லயுமே ஒரு தடவை வச்சு இந்த மல்டிவர்ஸ் ரூல பிரேக் பண்ணிருக்காங்க நம்ம மார்வல் படி. சோ அந்த மாதிரி நடக்கும்போது ரூல பிரேக் பண்ணிக்கிட்டே இருந்தா அந்த மல்டிவர்ஸ் அதுக்கு ஏத்த மாதிரி ரியாக்ட் பண்ணும். அந்த ரியாக்ஷன் ரொம்ப மோசமாவும் இருக்கு. நம்ம உலகத்துக்கு மட்டும் இல்ல, எல்லா மல்டிவர்ஸ்ல இருக்க உலகத்துக்குமே ஆபத்து வருது. சோ அதை எப்படி நம்ம டாக்டர் செஞ்சு இந்த மல்டிவர்ஸ்க்கு, அதாவது இந்த மல்டிவர்ஸ்ல நடந்த தப்புல இருந்து நம்ம உலகத்தை காப்பாத்துறதா இந்த படத்தோட கதை. சுருக்கமா சொல்லணும், அட்லீஸ்ட் இதுதான் இப்போதைக்கு சின்ன பிளாட்டா இருக்கு, அதை தான் இது வழியா காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் செஞ்சோட வாட்சை காமிச்சிருக்காங்க. இந்த வாட்சை பார்த்துதான், அதாவது இந்த வாட்சை கிறிஸ்டியன் பாமர் பிரசென்ட் பண்ணியிருப்பாங்க டாக்டர் செஞ்சுக்கு. கிறிஸ்டியன் பாமர் தான் நம்ம டாக்டர் செஞ்சோட கேர்ள் ஃபிரெண்ட் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் மூவில நீங்க பாத்திருப்பீங்க, அது உடஞ்சிருக்கு. இதை எதுக்கு காமிக்கிறாங்க, மல்டிவர்ஸ்னா ஃபுல்லா பிரேக் ஆயிடுச்சு அப்படிங்கறதான் காமிக்கிறாங்க. கோர்ஸ் லோக்கி சீரிஸோட எண்ட பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதுல நம்ம டாக்டர் செஞ்சோட ரிஃப்ளெக்ஷனும் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம டாக்டர் செஞ்சு வராரு, மேபி இந்த டாக்டர் செஞ்ச் டாக்டர் செஞ்சோட வேரியன்ட் வேற ஒரு உலகத்துல இருக்க டாக்டர் செஞ்சா இருக்கலாம். ஏன் சொல்றேன்னா, நம்ம டாக்டர் செஞ்சோட லுக்கா இருக்கட்டும், அவரோட கிளாத்தா இருக்கட்டும், ரெண்டுமே அப்கிரேட் ஆயிருக்கு, வெர்ஷன் மாறி இருக்கு. சோ அதனால வேரியண்டா இருக்கலாம். அது மட்டும் இல்லாம அவர் வெளியே வந்து எதை பாக்கறனா, அங்க இருக்க எல்லா இடமுமே அப்படியே தூள் தூளா மேல பறந்துட்டு இருக்கு. அப்படியே நம்ம வாட் இஃப் எபிசோட்ல பாத்துருப்போம்ல, அதே மாதிரிதான் பிரிக்ஸ் பிரிக்ஸா பறந்துட்டு இருக்கு. சோ வாட் இஃப் எபிசோட்ல இந்த மாதிரி நடக்கும்போது அவங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்கன்னா, மல்டிவர்ஸ்ல ரொம்ப பிரச்சனை ஆகி மல்டிவர்ஸையும் அழியிற ஸ்டேஜுக்கு போனாதான் இந்த மாதிரி நடக்குங்கிற மாதிரி பிரச்சனை பண்ணிருப்பாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க வாட் இஃப் எபிசோட்ல. சோ இது நடக்கிறத பார்த்தா இது உண்மைதான் போல இருக்கு. மல்டிவர்ஸ்ல நடக்கிற பிரச்சனைதான் இதுவும் நடக்குதுன்னு நினைக்கிறேன். பட் இது யாரோட உலகம்ங்கிறதுதான் தெரியல, நம்மளோட உலகமா இல்ல வேரியன்ட்டோட உலகமானுங்கிறதான் தெரியல. டாக்டர் செஞ்சோட நம்ம படத்தை பார்த்தா தெரியும். அப்புறம் டாக்டர் செஞ்சு அவரோட சாங்டம்ல நடந்து போறாரு, அந்த உலகத்திலேயே அதே டாக்டர் செஞ்சுட்டு அந்த இடமே பயங்கரமா இடிஞ்சுனா விழுந்துருக்கு. அதுல டாக்டர் செஞ்சு ஏதாச்சும் பண்ணி நிறுத்தியா அவனு சொல்லி தான் நினைக்காரு. அதே நேரத்துல நம்ம பாண்டவோட ஒரு ஷாட்டிங் காமிச்சிருக்காங்க, அவரோட ஃபுல் லுக்கையும் காமிக்கல, பட் ஒரே ஒரு ஷாட்டை காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கிறிஸ்டியன் பாமருக்கு கல்யாணம் நடக்குது, அந்த இடத்துல டாக்டர் செஞ்சுமே வந்திருக்காரு, அதோட சேர்த்து அவங்களோட அசிஸ்டன்டான வெஸ்ட்டும் இருந்திருக்காரு, டாக்டர் வெஸ்ட். இப்போ எனக்கு ஒன்று தோணுது, அதாவது இந்த ட்ரெயிலரோட கடைசியில் ஈவில் ஸ்ட்ரேஞ்ச காமிச்சிருப்பாங்க. வாட் இஃப் எபிசோட்ல கிறிஸ்டியன் பாமர் இறந்தனால தான் நம்ம டாக்டர் செஞ்சு ஈவில் ஸ்ட்ரேஞ்சா மாறி இருப்பாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரேஞ்ச் தான் கிறிஸ்டியன் பாமர் கிடக்கிறதுன்னு சொல்லிட்டு ஈவில் ஸ்ட்ரேஞ்சா மாறி இருப்பாரா, அது லைட்டா டவுட் தான், பட் சொல்றேன் மேபி நம்ம ஸ்ட்ரேஞ்சா கூட இருக்கலாம், எம்சியூ ஸ்ட்ரேஞ்ச். அதுக்கப்புறம் ரொம்ப ஆங்கிரியா இருக்க ஒரு காக்காவை காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டார் போட்டு ஒரு பொண்ணு போது, இது யாரும் கிடையாது, அமெரிக்கா சாவேஸ். இவங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இந்த படத்துல, ஞாபகம். அதுக்கப்புறம் வாங் பயங்கரமா அடி வாங்கின ஒரு ஷாட். அதுக்கப்புறம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பிரேக் ஆன ஒரு மல்டிவர்ஸ் ரியாலிட்டிக்குள்ள போற மாதிரி ஒரு ஷாட். இதை நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஒன்லயே பார்த்திருக்கலாம், பட் அது மல்டிவர்ஸ் ரியாலிட்டி கிடையாது, அது சாதாரணமா நம்ம ஏன்சியன்ட் ஒன்னு ப்ரொஜெக்ஷனை கிரியேட் பண்ணிருப்பாங்க. பட் இது உண்மையிலேயே அது மல்டிவர்ஸ் ரியாலிட்டிக்குள்ள போறாரு, ஃபுல்லா மிரர் டைமென்ஷன் ஷாட் தான் அது. அது மட்டும் இல்லாம மார்வல் லோகோவுமே மிரர் டைமென்ஷன்ல இருந்து வர மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க, நீங்க பாத்திருப்பீங்க. இந்த படத்துல மிரர் டைமென்ஷன் அப்கோர்ஸ் பெரிய ரோல் பிளே பண்ணும்போது. அதுக்கப்புறம் வாண்டா இருக்க அந்த மவுண்டன் கீழே இருக்க இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல போன தடவை காமிக்கும் போது மரணம் எதுவுமே வளர்ந்துருக்காது, பட் இந்த முறை வளர்ந்துருக்கு. மேபி அவங்க இடத்த சேஞ்ச் வந்துகிட்டே இருக்கலாம், இல்லாட்டி அந்த இடத்துல மரம் வளர்த்துக்கு இவங்க ஏதாச்சும் ஸ்பெல்ல கூட யூஸ் பண்ணிருக்கலாம். சோ அங்க போய் டாக்டர் செஞ்சு போன உடனே அவங்களுக்கு ஒரு டவுட் தான் வருது, நான் வெஸ்ட் வியூல அந்த மாதிரி மக்களை புடிச்சு வச்சதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்லி கேட்க, டாக்டர் செஞ்சு அதுக்கு நான் வரலையா, டாக்டர் செஞ்சுக்கு தெரிஞ்சிருக்க அந்த விஷயம், பட் அதுக்கு வரல. அவர் வந்ததுக்கு காரணம் வாண்டாவோட ஹெல்ப் தான். மல்டிவர்ஸ்ல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு, சோ அதுக்கு நீங்க வந்து ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி தான் கூப்பிடுறாரு. அப்பதான் சம்மேரனோட கதவு மாதிரி இருக்கு, அதை திறந்து பார்த்தா ஒரு செம ஷாட், அதுக்கு நடுவில் ஒரு பொருள் இருக்கு. இந்த மிரர் டைமென்ஷன் அந்த இதுக்கும் நடுவில் ஒரு பொருள் இருக்கு, அது என்ன பொருள்ங்கிறத காமிக்கல, ரொம்ப வெளிச்சமாவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம டாக்டர் செஞ்சுக்கு பின்னாடி இருக்கவங்க ஒத்தவங்க அமெரிக்கா சாவிஸ், பக்கத்துல இருக்கவங்க வாண்டா, ரெண்டு பேருமே நெக்ஸஸ் பீயிங். அதான் சொல்றேன், ரெண்டு பேருமே செம முக்கியமான கேரக்டர்ஸ் இந்த படத்துல. மிரர் டைமென்ஷன் ஷாட்டும் அமேசிங்கா இருக்கு. அப்புறம் இந்த படத்தோட ஒன் ஆஃப் தி மெயின் வில்லன்ஸ் அண்ணா மோடவை காமிச்சிருக்காங்க.
பண்றாங்க. அவர் ஆல்ரெடி டயலாக் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி நீங்க பண்ண தப்புக்குன்னா உங்களுக்கு கண்டிப்பா பில் வந்தே ஆகணும், இதுக்கு நீங்க விலை கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதுக்கு ஏத்த மாதிரி அவர் காட்மண்டுல அந்த இடத்துல ஒரு புகையால புயலா கிளப்பி விடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க, அந்த ஷார்ட்ஸுமே சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாருக்குமே கூஸ் பம்பா இருக்க ஷார்ட், ஸ்காலட் விச் தியானம் பண்ணிட்டு இருக்காங்க, அதே நேரத்துல அவங்க பறந்துட்டு இருக்காங்க, இன்ஃபேக்ட் மிதந்துட்டு இருக்காங்க. ஸ்காலட் விச்சோட ரோல் இந்த படத்துல இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, பட் இப்போதைக்கு கிடைச்சிருக்க லீக் பிளாட் லீக் அதுக்கப்புறம் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் படி பார்த்தா இவங்க தான் ஒரு மெயின் வில்லனா இருக்க போறாங்க. ஏன் அப்படி மாறுறாங்கன்னு கேட்டீங்கன்னா மல்டிவர்ஸ காப்பாத்துறதுதான் நம்ம டாக்டர் செஞ்சு கூப்பிட்டு இருக்காரு, பட் அப்பதான் வாண்டாக்கு தெரியுது மல்டிவர்ஸ்னால இவங்க இழந்த குழந்தைகளை திருப்பி கொண்டு வரலான்னு. பட் அப்படி பண்ணா அதுவே மல்டிவர்ஸ பிரேக் பண்ற மாதிரி ஆயிடும். ஆனா அப்படி இருந்தாலுமே அவங்க அவங்க குழந்தைய தேடி மத்த யூனிவர்ஸுக்கு நான் போய் அழிச்சுட்டு இருக்காங்க. நம்ம டாக்டர் செஞ்சு பக்கத்து பார்த்தா ஹெல்ப் கூட்ட அவங்களே அவங்க நிறைய பிரச்சனை பண்றதுனால அதாவது வாண்டாவதான் ஹெல்ப் கூட்டிருப்பாங்க, கடைசியில அவங்களே மிகப்பெரிய பிரச்சனையா மாதிரி இருப்பாங்க. சோ கடைசியில வாண்டா விசேஷ் டாக்டர் செஞ்சு அப்படிங்கிற மாதிரி தான் முடியும்னு சொல்லியிருப்பாங்க. சோ வெயிட் பண்ணி தான் பாக்கணும். அதுக்கப்புறம் மாடவும் டாக்டர் செஞ்சு சண்டை போற மாதிரி ஒரு ஷாட், அதுக்கப்புறம் இந்த காட்மண்டுல இனோ ஷாட்ல பயங்கரமா இடிஞ்சுனா உளுந்திருக்கு, மேபி அந்த புயலோட சேர்த்து வேற என்னமோ ஒரு விஷயம் வந்திருக்கு போல இருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்டர் செஞ்சு வாண்டாவோட அந்த கேஆஸ் மேஜிக்கை யூஸ் பண்ற மாதிரி ஒரு ஷாட், அது மட்டும் இல்லாம அதுல நிறைய உலகங்கள் கலெக்ட் ஆயிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க, கனெக்ட் ஆயிருக்க மாதிரி. மேபி நம்ம டாக்டர் செஞ்சு எல்லா உலகத்தையோட கனெக்டிவிட்டியும் பாக்குறாரோ, மல்டிவர்ஸ் இப்படி இருக்கா சரியா இருக்காங்கிறத பாக்குறாரா, இல்லாட்டி மத்தவங்களை எக்ஸ்பிளைன் பண்றாரா, இல்லாட்டி இவர் மேஜிக் பண்றாரா அப்படிங்கறதா டவுட்டா இருக்கு. பட் மேபி மல்டிவர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றாரு தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்த ஷாட் அதாவது சாங்க்டம்ல தான் எடுக்காங்க, பின்னாடி யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா ஜாவிஸ். நம்ம டாக்டர் செஞ்சு அவரோட மேஜிக் வழியா டிராகனை கொண்டு வராரு. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா வாட்டிப் எபிசோட் பாட்டு தான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு ஸ்பெல் இருக்கு, அந்த ஸ்பெல் வழியா எந்த ஒரு உயிரினமா இருந்தாலும் நமக்குள்ள ஏத்துக்க முடியும் ஒரு சாசராரு. அந்த மாதிரிதான் ஈவில் ஸ்ட்ரேஞ்ச் இருக்கிற மிகப்பெரிய பயங்கரமான உருவங்களை மல்டிவர்ஸ்ல இருந்து எடுத்து அவருக்குள்ள செலுத்திப்பாரு. அதனால அந்த மிருகங்களோட பவர் இவருக்குள்ள வந்துடும், அதனால இவர் இன்னுமே பவர்ஃபுல்லா இருப்பாரு. சோ அதே மாதிரி நம்ம டாக்டர் செஞ்சு பண்ணிருக்காரு போல இருக்கு, அதனால தான் இந்த மாதிரி பண்றாரு. பட் மேபி இது ஈவில் டாக்டர் செஞ்சா கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்குவிட காமிச்சிருப்பாங்க, இது பேர் கர்கண்டோஸ், வாயிலே நுழைய பேர் தான். அது ஒரு பஸ் தூக்கி போற மாதிரி நம்ம டாக்டர் செஞ்சு அவரோட ஷீல்டை வச்சு அந்த பக்ஸ ரெண்டு துண்டா ஆக்கிற மாதிரி ஒரு ஷாட். அது மட்டும் இல்லாம இந்த ட்ரெய்லர்ல முக்காவாசி ஷாட்ல நம்ம டாக்டர் சேஞ்ச் ஃப்ரண்ட்ல நிப்பாரு, பின்னாடி நிக்கிறது யாருன்னா அமெரிக்கா சாவிஸ். இதுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா அமெரிக்கா சாவிஸ காப்பாத்துறது டிஃபெண்ட் பண்றதுன்னு நம்ம டாக்டர் சேஞ்ச் தான். ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு அமெரிக்கா சாவிஸ டிஃபெண்ட் பண்ணணும், அப்படி அவங்களுக்கு என்ன இருக்கு அப்படிங்க கேட்டீங்கன்னா, இப்பதான் நம்ம டாக்டர் சென்னைல இருந்து கதையை பார்க்கணும். அதாவது இந்த மாதிரி நிறைய தப்பு நடந்திருக்கு, அதனால மல்டிவர்ஸ்ல மிகப்பெரிய போரே வெடிச்சிருக்கு, அதாவது மிகப்பெரிய அழிவே உருவாயிருக்கு. சோ இதை தடுக்கணும்னா நெக்ஸஸ் பீங்ஸ் வேணும். நெக்ஸஸ் பீங்னா யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த மல்டிவர்ஸ்ல ரொம்ப முக்கியமான நினைக்கிறேன். அந்த இடத்துக்கு வராங்க, அந்த இடத்துல நம்ம டாக்டர் செஞ்சு இன்னொரு டாக்டர் செஞ்சு மீட் பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் வேற யாரும் கிடையாது, ஈவில் ஸ்ட்ரேஞ்ச் தான். அது மட்டும் இல்லாம அந்த பிளேஸ பார்த்து நம்ம பாக்கெட் டைமென்ஷன் நினைச்சோம்னா அதான் கிடையாது, அது டாக்டர் செஞ்சோட சாங்டம் தான் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு முன்னாடி ஒரு சுழல் புயல் வந்துட்டு இருக்கு, எனக்கு தெரிஞ்சு இதுதான் மல்டிவர்ஸ் ஃபுல்லா உறிஞ்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல வயலிங்கி அதுக்கப்புறம் கிட்டார் பியானோ சொல்லி நிறைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இருக்கும். அப்பதான் ரிவீல் பண்றாங்க ஈவில் ஸ்ட்ரேஞ்சோட ஃபேஸ். அது மட்டும் இல்லாம அவர் சொல்றது என்னன்னா இப்போதைக்கு உன்னால எதுவுமே பண்ண முடியாது, எல்லா பிரச்சனையும் கையை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, கையை மீறி போயிடுச்சு. கணக்கான டாக்டர் செஞ்சு கூட இந்த படத்துல காமிக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ஷூட்டிங் ஒர்க்னா ரீசெண்டா தான் முடிஞ்சிச்சு, ரீஷூட்ஸ் தான். சோ அந்த ரீஷூட்ஸ்ல என்ன அப்டேட் கிடைச்சிருக்குன்னா இந்த படத்துல எக்கச்சக்கமான கேமியோஸ் வரப்போதான். நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய
கேமியோஸ் வருதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து. அதில் நம்ம லோக்கியும் இருக்கலாம், அதுக்கப்புறம் டோபி அண்ட் ஆண்ட்ரூ இருக்காங்களா ஸ்பைடர்மேன் நோ ஹோம் வந்தாங்கள அவங்களும் திருப்பிட்டு வரதா சொல்லிட்டு இருக்காங்க இந்த படத்துல. பட் இந்த படத்துல ஒரு கேமியோ தான் வரப்போறாங்க, மெயின் கேரக்டரா கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க லிஸ்ட்ல, நம்ம டெட்பூலும் இருக்காரு, எக்ஸ்மேன்ஸ்ல இருக்க எல்லாருமே இருக்காங்க. பட் இங்க இருக்கிறது என்ன ஹைலைட் ஆன பாயிண்ட் பாத்தீங்கன்னா, எக்ஸ்மேன ஈஸியா இந்த படத்து வழியா கொண்டு வரலாம். ஏன்னா இங்க படத்துல மெயின் கேரக்டரா இருக்க வேண்டாவே ஒரு மியூட்டன்ட் ஒரு எக்ஸ்மேன் தான். ஸோ அவங்க ஒண்டி எக்ஸ்மேனா திருப்பி வரணும்னு சொல்லிட்டு அவங்க ஃபுல் பவரை வச்சு சொன்னாங்கன்னா அப்படியே அந்த யூனிவர்ஸ்ல இருக்க எக்ஸ்மேன் எல்லாருமே இந்த யூனிவர்ஸுக்கு வந்துருவாங்க, எம்சியூக்குள்ள வந்துருவாங்க. அந்த அளவுக்கு சூப்பர் பவர்ஃபுல்லான தான் வேண்டாம் ஸ்காலட் விச். பட் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய கிரேசியான விஷயம் இந்த இதில் நடக்க தான் போகுது. கெவின் ஃபேஜ் இந்த படத்தை அனௌன்ஸ் பண்ணும்போது சொல்லிட்டாரு, மல்டிவர்ஸ்னா என்ன, மல்டிவர்ஸ்னா எப்படி இருக்கும், அதுக்குள்ள போனா என்ன மாதிரி உங்களுக்கு தோணும் ஃபீல் பண்ணுங்க அப்படிங்கறத முதற்கொண்டு எல்லாத்தையும் இதுல சொல்லிடுவான்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம இது ஒரு ஸ்கேரி படம், அதாவது டார்க்கான படம், ட்ரெய்லருமே டார்க்கா தான் இருக்கு. வெல் மார்வல் மூவிஸ் எல்லாமே பளிச்சு பளிச்சுன்னு கலர்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க, பட் இந்த படம் டார்க்கா இருக்கு, நல்ல மூவி தான் எனக்கிட்ட. பட் கண்டிப்பா ரத்தம் தெரிக்கிற மாதிரி இருக்க போறது கிடையாது, டார்க்கா தான் இருக்க போகுது. யார் யாரா இந்த படத்துக்கு வெயிட் பண்றீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது வெறும் டீசர் தான், வெறும் 2 நிமிஷம் தான், கொஞ்சம் ஷார்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. மார்ச் மாசம் ஃபுல் ட்ரெய்லர் வரும், அது ஒரு 3 நிமிஷம் இருக்கும். அதுக்கப்புறம் மே 6 இந்த படத்தை நம்ம பாத்துருவோம். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சீ நெக்ஸ்ட் வீடியோ.